தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுரும், கால் வீங்கிரும், அல்லது அடிப்பட்ட இடத்துல ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல உடஞ்சிரும் கால். அது இந்த மரத்து மேலே இருந்து குதிக்கும் அந்த மாதிரி நடக்கிறது, இல்லை ஏதாவது அடித்து யாராவது கட்டையத்துக்கு அடித்து விடுறது, இல்லை நம்மளே விரட்டும் போது பிடிக்கும் போது கால் உடையிறது, இந்த மாதிரி பெரும்பாலும் அந்த கால்கள் அடிக்காமல் உடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கோழியோட கால். ஆனால் ஏதாவது கட்டையை கட்டையை வச்சு அடித்தா தான் கால் உடையும், அந்த மாதிரி அடித்து விட்டால் உடஞ்சி போயிடும். இதை அடிச்சிருத்தாங்க அல்லது நாங்களே காலை பிடிச்சி இழுக்கும்போது கால் உடஞ்சி போச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வர புதிய வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம், எல்லா வீடியோவும் எதை பற்றி கோழிகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே போட்டிருக்கோம். ஏதாவது ஒன்று ரெண்டு போடாமல் இருக்கலாம், அதான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து அதுகளை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து போட்டு வரோம். சரி, அடுத்தபடியாக வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ கால் உடஞ்சிருச்சு அல்லது வீக்கமாக இருக்குது, இப்போ உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உடஞ்ச இடத்துல முடி இருந்தால் முடிய அப்படியே சுரண்டி எடுத்துடணும், பிளேடு போட்டு கட்டர் வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு அதில் வந்து என்ன பண்ணோம்னா கட்டு போடணும். எப்படி கட்டு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் தூள் ஒரு 15 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 10 ml நல்லெண்ணெய், ஒரு 5 கிராம் கல்லுப்பு தூள், மூணையும் எடுத்து கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல முடியெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு அந்த இடத்துல நல்லா 10 மாதிரி போட்டு துணி போட்டு கட்டிடணும் இறுக்கி. இது 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு 2 கட்டு 3 கட்டு கட்டினாலே அந்த கால் கூடிடும், அது ஒன்றாகாது, சரியாக வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலியை குறைக்கிறதுக்கு மெகாசெப் செராபெட்டிசோல் இப்படின்னு 2 மாத்திரை இருக்குது, மெகாசெப் செராபெட்டிசோல். இது 100 mg இருந்தாலும் பரவாயில்ல, 200 mg இருந்தாலும் பரவாயில்ல, 2 மாத்திரை ரெண்டுலேயும் ஒன்று வாங்கிக்கிட்டு நுணுக்கிக்கிட்டு நுணுக்கி ஒரு பேப்பரில் வச்சு நுணுக்கிக்கிட்டு அதை ஒரு 4 பிரிச்சுக்கணும். பெரிய கோழியாக இருந்தால் 4 பிரிச்சுக்கணும், சின்ன கோழி ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்குன்னா அதை 8 பிரிச்சுக்கலாம். அந்த மாத்திரையை 4 பிரிச்சுக்கிட்டு ஒரு பகுதியை ஒரு மூடி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1/2 மூடி வெது வெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கிட்டு இதை கொட்டினீங்கன்னா 1 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அது நல்லா சிறப்பாக மாறிடும். சிறப்பாக மாறினதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் அதை கோழி குஞ்சுக்கு வாயில் ஊற்றிடலாம், கோழிக்கும் வாயில் ஊற்றிடலாம். இதை மாதிரி 1 நாளைக்கு 2 வேளை அந்த மாத்திரையை. இந்த கட்டு வந்து 3 நாளைக்கு 1 பிரித்து ஒரு 2 கட்டு அல்லது 3 கட்டு கட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கட்டிட்டீங்கனாலே அந்த கால் கூடிரும். இந்த செராபெட்டிசோல் மெகாசெப் மாத்திரைங்க ஏ போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வலி இருக்கும், இல்லை உடம்புக்குள்ளே வலி இருக்கும், அந்த காலில் வலி இருக்கும், அந்த வலியை போக்குறதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம். இதை கொடுத்தா அந்த வீக்கத்தையும் குறைக்கும் வலியும் குறைக்கும். இப்போ வீக்கம் இருக்குது, காலில் வீக்கம் வந்துருச்சு, என்ன பண்ணலாம், பாதத்தில் வீக்கம் இருக்குது கோழிகளுக்கு என்ன பண்ணலாம், குதிச்சு குதிச்சு வீக்கம் வந்திருக்கு அல்லது ஏதோ ஒரு வழியில் வீக்கம் வந்துருச்சு என்ன பண்ணலான்னா, வீக்கத்துக்கும் இதே மெகாசெப்பு அதே தான், அதே செராபெட்டிசோல் மாத்திரையும் அந்த சொன்ன மாதிரி அதே காம்பினேஷனில் போடலாம். அப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த டாக்ஸிம் 250 அது ஒன்று வாங்கிக்கிட்டு இன்சுலின் நீடில் ஒன்று வாங்கிக்கணும். டாக்ஸிம் 250 மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இன்சுலின் நீடியில் 0.5 ml எடுத்துக்கணும். அந்த மருந்து எடுத்துக்கிட்டு அந்த கால் எங்கனா வீக்கம் இருக்கோ அங்கே இன்ஜெக்ஷன் பண்ணணும், அந்த வீக்கத்துக்கு பக்கத்துலேயே இன்ஜெக்ஷன் பண்ணணும். தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு பண்ணணும். இந்த மாத்திரை மெகாசெப்பு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வரணும். கொடுத்துக்கிட்டு வரும்போது அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ சீல் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல குத்தி லைட்டாக வெட்டிட்டு நல்லா பிதிக்க எடுத்துட்டிங்கன்னா அந்த காயத்தில் இருக்க சீல் ஃபுல்லாக வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள், நல்லெண்ணெய், கல்லுப்பு தூள் இது 3 அந்த இடத்துல தடவிட்டு வரணும், தொடர்ந்து தடவிட்டு வரணும். தடவிட்டு வந்துட்டு இந்த மெகாசெப்பு இந்த மாத்திரையும் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு மாத்திரை கொடுத்துட்டு இதை இந்த மருந்தை வந்து ஒரு 5 நாளைக்கு தடவிட்டு வந்தீங்கன்னா அது அப்படியே அந்த காயமெல்லாம் ஆறிடும். இதுதான் இதில் இருக்க விஷயம். இது வந்து வேறு மாதிரி இப்போ வந்து நம்ம உடஞ்சி போச்சு அல்லது வீக்கம் வந்துருச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அது பெருசாக யோசிக்க வேணாம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி வீக்கம் வருது, கோழிக்கு காலில் கட்டி மாதிரி வருது, அடியில் பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி வந்துருச்சு இப்படிலாம் சொல்லுவீங்க. ஏதாவது என்ன எதனால் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழிகளை வந்து நீங்கள் அடைக்கும்போது கூண்டுக்குள்ளேயோ அல்லது பண்ணையிலையோ கூண்டுக்குள்ளே அடைக்கிறீங்க அப்படின்னா வெறும் கம்பியில் அந்த கோழிகளை, வெயிட்டாக உள்ள கோழிகளை, சண்டை சேவல்கள், சண்டை கோழிகளை வெயிட்டாக வெறும் கம்பியில் நைட்டில் தங்க விடக்கூடாது. அந்த கம்பி கூண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு 4 அடி உயரத்து கம்பி கூண்டு பண்ணியிருக்கீங்க, கீழே நிலத்தில் கம்பி நிலத்துலேருந்து 1 அடி உயரத்துக்கு நம்ம அடியில் கம்பி போட்டிருக்கோம், வலை போட்டு சுற்றி வர தச்சுருக்கோம், வலையை பற்ற வச்சு வச்சுருக்கோம், கூண்டாக இருக்குது, கோழியை சும்மா தூக்கி கம்பியில் விடுறோம் அதனால் வரலாம் அப்படின்றது நீங்கள் யோசிக்கலாம். உண்மை தான், அப்படி தான் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளே ஒரு கழி போட்டு வைக்கணும், நல்ல மொத்தமான கழி
குறுக்க போட்டுடணும் குண்டுக்குள்ளே. அது என்ன பண்ணும், உள்ளே போனோடனே அந்த கம்பு மேலே ஏறி உட்காரும். அப்படி உட்காரணும், அதை விட்டுட்டு வெறும் கம்பியில் நிற்க விட்டாலும் அந்த கால் வந்து ஆணி கால் வர்றதுக்கும் வீக்கம் வர்றதுக்கெல்லாம் நிறைய வழி வைக்கும். ஏன்னா உடம்பு வெயிட்டாக இருக்கும், கால் அந்த அளவுக்கு தாங்காது. இப்போ மனிதர்களுக்கே அப்படி தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உடம்பான மனிதர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கால் வந்து வீக்கம்னு தான் சொல்லுவாங்க. பாதம் வீக்கம்னா பாடி வந்து இருக்கிற வெயிட்டுக்கு கால் இருக்காது. அதனால இந்த கோழிகளுக்கும் இதே கம்ப்ளைண்ட் வரும். அதை மாதிரி நீங்கள் செய்யணும். இப்போ பண்ணையில் இருக்கிற கோழி அப்பக்கையும் போய் அடையும் போது சும்மா தரையில் உட்காதுன்னா உட்காரவே விடக்கூடாது. அது ஒரு 2 அடி உயரம் தான், அதிகம் உயரத்தில் களியை நீங்கள் போடக்கூடாது. ஒரு 1.5 அடி 2 அடி உயரம், 1.5 அடி உயரத்துக்கு போட்டாலே போதும். அது வந்து கூண்டுக்குள்ளே இப்போ பண்ணையில் இப்போ கூண்டு சிஸ்டத்துக்கு முதல்ல தடியை அப்படி வைக்கணும்னு சொன்னேன். இப்போ பண்ணையில் நீங்கள் கோழியை வடிச்சிருக்கீங்க, சண்டை கோழிகள்லாம் இருக்குது பண்ணைக்குள்ளே, அதுவும் கோழிகள் மற்ற கோழிகளும் இருக்குது. இதுகளுக்கு கம்பு வைக்கலாமா, உள்ள களி வைக்கலாமான்னு பார்த்தா களி வைக்கணும். குறுக்க களி வச்சு அதில் ஏற விடணும். இப்போ சாதாரணமாக இப்போ நாட்டு கோழிகள் இடவெட்டு கோழிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி உயரம் 4 அடி உயரத்துக்கு களி போட்டிருந்தாக்குள்ளே அதுங்க பறந்து வந்து கீழே விழுந்தாலோ பறந்தாலோ அந்த காலில் ஒன்றும் ஆகாது, வெயிட்டு இருக்காது உடம்பு. அதனால் இப்போ அதே பெரிய சண்டை சேவல்கள் 2 கிலோ 3 கிலோ வந்துருச்சு, 1.5 கிலோ வந்துருச்சு, அதுக்கு மேலே 5 கிலோ வருது இருக்கலாம். வந்து உயரத்துலேருந்து குதிக்க விடவே கூடாது. ஒரு 1.5 அடி உயரத்தில் களி போட்டு வைக்கணும். அதே கூண்டுக்குள்ளே மணல் அல்லது தேங்காய் நார் பஞ்சு அல்லது உமி இதெல்லாம் ஒரு 3 அங்கலம் உயரத்துக்கு கொட்டி வச்சுக்கணும். இப்போ 3 அங்கலம்னா ஒரு உயரத்துக்கு கொட்டி வச்சுக்கணும். கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அது குதித்தாலும் கூட அந்த மணலில் தான் குதிக்கும். குதிக்கும் போது அந்த காலில் பாதிப்பு ஏற்படாது. அந்த உடம்பு தாங்கும் போய் காலில் தாங்கும் போது அதை கால் உடையிறதோ இல்லை கால் வீக்கம் வர்றதோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. நீங்கள் அந்த மாதிரி செய்யணும். இப்போ அதுதான் அந்த கோழிகள் வளர்க்குறாங்க. இப்போ சில பேர் வந்து சேவல்களை சண்டை சேவலை வெறும் ரிங்கிலேயே போட்டு வைக்கிறது, இந்த ரிங்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மணல் கொட்டுறது இல்லை, உமி பொருள் எதுவுமே பொருளை வெறும் அந்த அதனுடைய மலத்து மேலேயே அந்த சேவல் படுத்துருக்கும். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் ரிங்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா தப்பையில் ரிங்கில் வைக்கலாம். சேவல் என்ன அந்த ரிங்கை என்ன பண்ணும்னா ரவுண்ட் பண்ணி கட்டணும். செங்கல் ஒரு செங்கல் வச்சு ரவுண்டாக கட்டணும். கட்டிட்டு ரிங்கை அது உள்ளுக்கு வைக்கணும், அந்த கல்லுக்குள்ளே வச்சா. ஏன் இப்படி வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் மணலோ அல்லது தேங்காய் நார் பஞ்சோ அல்லது உமியோ நிறைய ஒர் 3 அங்கலம் கொட்டுனீங்கன்னா அது வெளியே வராது. இந்த கல் கட்டியிருந்தால் அது வெளியே வராது, அது உள்ளுக்கே இருக்கும். அப்போ ஈரம் படாமலும் நல்ல அந்த காலுக்கு வந்து இதமாகவும் இருக்கும். அந்த மணல்லையே நிற்கும் அல்லது தேங்காய் நார் பஞ்சில் நிற்கும் போது கால் வந்து எந்த பால்டும் வராது சேவலுக்கு, வெறுமனே மணல. அதே நேரத்தில் எச்சம் போட்டாலும் கூட அதில் என்ன ஆகும்னா அது கலந்துடும், அதில் கலக்கும் போது ஈரம் இருக்காது, அதுவாக காஞ்சிடும். சில பேரை வந்து சில பேர்லாம் ஏமாற்றி வச்சுருக்கான். பாவம் ஒருத்தர் பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயா நான் வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா, 700 கோழி குஞ்சு வந்து கருங்கோழி குஞ்சு வாங்கினேன்னு சொல்லி ஒரு சேனல்காரர் கொடுத்துருக்காப்புல, ஏதோ ஒரு சேனல் பேர் சொன்னார். இந்த சேனல் வச்சுருக்கவங்களும் உண்மையாக இருங்க, ஓரளவுக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் வந்து நீங்களும் கோழி வளர்ப்பாளர் தான், எல்லாம் செய்கிறீங்க. ஏன்னா நம்மளை நம்பி தான் அவங்க வர்றாங்க. எல்லாருமே நம்ம சொல்கிற விஷயத்தை கேட்குறாங்க, நம்ம உண்மையான விஷயத்த சொல்கிறோன்னு அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் அவங்க லைக் பண்ணி வர்றாங்க. அவங்கள நீங்கள் ஏமாற்றலாமா சொல்லுங்கள். முதல்ல விற்கிறது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது, மருத்துவமும் சொல்லணும். நாங்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி செஞ்சதில்லை. ஏதாவது யாருக்கிட்டையாவது கோழிகள் வாங்கி கொடுத்துருந்தா அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டுகள் இருந்திருக்கலாம், அதனால அவங்களுக்கு அந்த சில பாதிப்புகள் இருந்திருக்கலாம். அதை கூட நாங்கள் பெரும்பாலும் மருத்துவம் சொல்லுவோம். நீங்கள் இந்த சேனல் வச்சுருக்கவங்களும் இதை கவனிங்க, ஒழுங்காக வந்து நல்லபடியாக கோழி குஞ்சில் கொடுங்க. மக்களை நம்பிக்கையை அவங்க அவங்கள நம்புகிற மாதிரி நீங்களும் அவங்களுக்கு நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். அப்புறம் வந்து இந்த வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பண பரிவர்த்தனைலாம் நிறைய பண்ணுறீங்கள, சொன்னோடனே கூகுள் பே பண்ணுறது இதெல்லாம் கவனிங்க. கூகுள் பேலாம் பார்த்து பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுள் பேலேயே ஏமாற்று வேலைகள் நிறைய வந்துருச்சுன்னு இப்போ மெசேஜ்லாம் வந்திருக்கு, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் வந்து யாராவது ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்னா உடனே நம்பி பணம் போடாதீங்க. இப்போ ஒரு சேனல் வச்சுருக்காருன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள், இந்த சேனலை என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள், அவர் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நீங்கள் பணமெல்லாம் கொடுங்க. ஏன்னா இப்போ சில பேர் சொல்கிறாங்க சேவலுக்கு காசு வாங்கினா சேவலே தரல ஏமாற்றிட்டான் அப்படின்னு நிறைய பேர். இப்போ எனக்கு பண்ணுறேன்னா கூட நீங்கள் என்னை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சுட்டு என்னுடைய சேனல் பார்த்துட்டு நான் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் அட்ரஸில் இருக்கேன்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பணம் பே பண்ணுங்கள். நான் அதான் உங்களுக்கும் சொல்ல வரேன், எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான். சரி, நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கால் பண்ணுறதா காலையில் 9:00 இரவு 9:00 வரைக்கும் கால் பண்ணலாம். அதே வேளை உங்களுடைய தோழர்களுக்கு நம்மளுடைய சேனலில் லிங்க் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலை கூடிய சீக்கிரம் வளர வச்சா தான் எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், இதான சொல்லிட்டு வரவங்களுக்கு அடுத்தடுத்து நானும் வீடியோ போடுவேன். அதே மாதிரி எங்கள்கிட்ட இடவெட்டு சிறுவிடை கலந்த கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு இருக்குது. பெரிய கோழிகள் வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு எப்படி எவ்வளோ தூரமாக இருந்தாலும் எப்படி அனுப்புறதுன்னு எல்லாம் சொல்லுவோம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம் வாங்க.